மாவுப்பூச்சின்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சி தொல்லையிலிருந்து ரொம்ப ஈஸியாக விடுதலை பெற ஒரு அருமையான ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி அந்த மாவுப்பூச்சியை நிரந்தரமாக நம்மளால் விரட்டி அடிக்க முடியும். இந்த மாவுப்பூச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் அந்த இலையோடு ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு குச்சி பயன்படுத்தி நீங்க லைட்டா அதை தட்டி விட்டீங்கன்னா போதும், அதுல இருந்து ஒரு சின்னதா சிவப்பு நிறத்துல வர்ற மாதிரி இருக்கும். அந்த பூச்சியை சுத்தி நிறைய எறும்புகள் மேயற மாதிரி இருக்கும். அந்த பூச்சி இனிப்பு சுவையுடையதா இருக்கும், அதனாலதான் அதை தேடி எறும்புகள் வர ஆரம்பிக்கும். செடி முழுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எறும்புகளா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இதுல இருந்து நம்ம எளிதா விடுதலை பெற இப்ப இந்த டிப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். வெல்கம் டு சென்னை ஊட்டி. பொதுவாகவே மாவுப்பூச்சி எந்தெந்த செடிகளுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூக்கள் இப்பதான் வைக்குது அப்படின்னா அந்த மாதிரியான எல்லா செடிகளுக்குமே வரும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி செடி, வெற்றிலை செடி, பச்சை மிளகாய் செடி, இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரோஸ் செடிகளும் வைக்குது. சென்னை ஊட்டி கார்டன்ல ரோஸ் செடியிலும் இருக்கு இப்பெல்லாம். அதற்கு நான் இன்னைக்கு சாதம் வடித்த கஞ்சி தண்ணீர் எடுத்திருக்கேன். அதாவது சாதம் வேக வச்சுட்டு அந்த தண்ணீரை நம்ம வடிகட்டிட்டு கீழே ஊற்றிடுவோம் இல்லையா, அந்த தண்ணீரை கீழே ஊற்றாம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். என்னடா இவ்வளோ கெட்டியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, இது இன்னைக்கு வடித்த அந்த கஞ்சி தண்ணீர் கிடையாது, நேற்று வடித்த கஞ்சி தண்ணீர். ஒரு நாள் நல்லா புளிக்க வச்சு வச்சுருக்கேன். அந்த புளிக்க வச்சு வைக்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த இயற்கையான பாக்டீரியா வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இதை நீங்கள் அப்படியே நல்லா டைலூட் பண்ணிவிட்டு அதாவது நல்ல தண்ணியாக ஆக்கிட்டு நீங்கள் செடிகளுக்கு வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணாலும் ரொம்ப அருமையான பலன் கொடுக்கும். இருந்தாலும் நான் இன்னொரு மெத்தட் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஏன்னா நிறைய பூச்சி தொந்தரவு இருக்குது, அதாவது நிறைய அந்த அஸ்வினி பூச்சி இருக்குது, படப்படியாக இருக்குது அப்படின்னா நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுங்க. இல்ல கம்மியா தான் இருக்குன்னா நீங்க இந்த ஸ்டேஜ்லயே அதாவது தண்ணி நிறைய ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வடிகட்டிங்க. ஏன்னா அதுல ஏடை அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதனாலதான் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒரு ஸ்ப்ரே பாட்டில ஊத்தி அந்த அஸ்வினி பூச்சி மேலே ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பூச்சி தொந்தரவு இருக்காது. நான் சொன்ன மாதிரி படப்படியா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இப்ப இதுல ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு மிக்ஸ் பண்ணிக்க. மைதா மாவு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம் கன்சிஸ்டன்சியை வந்து கொடுக்கும். அதுக்காக தான் மைதா மாவு சேர்க்கிறோம். இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கட்டியெல்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கேன். இதை மறுபடியும் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு காய்ச்ச போகிறோம். அதாவது ஒரு கொதி வர்ற அளவுக்கு காய்ச்ச போகிறோம், ரொம்ப நேரம் கிடையாது, ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. சொல்ல மறந்துட்டேன், கஞ்சி தண்ணீர் வந்து பயன்படுத்தும் போது நல்லா ஆறுன கஞ்சி தண்ணீராக பயன்படுத்துங்க. சூடாக இருக்கும்போது செடிகளில் விட்டுறாதீங்க. அதனால தான் ஒரு நாள் புளிக்க வச்ச தண்ணீர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ சப்போஸ் சாதத்தில் நீங்கள் ஏற்கனவே உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா தண்ணியை நம்ம ஃபஸ்ட்டு புளிக்க வைக்கிறோம், கூடவே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் பயன்படுத்த போகிறோம். ஸோ பெருசாக ஒன்றும் சால்ட் அதில் இருக்க போகிறது கிடையாது. இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து அந்த ஆடையெல்லாம் மாட்டோம், அதனால் இதை வந்து ஒரு ஃபில்டரை பயன்படுத்தி நான் வடிகட்டிக்க போகிறேன். நல்லா தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நிறைய தண்ணி விட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. தோசை மாவோட அடுத்த ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அடுத்த தண்ணி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்துங்க. ஏன் சொல்ல வரேன்றது உங்களுக்கு இப்போ புரியும். இதை இப்போ நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள் வெற்றிலை செடியில் நிறைய அஸ்வினி பூச்சி இருக்குது. இது வந்து எப்பயுமே வராது எனக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வருமுன் காப்போம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் செடிகளை பொறுத்த வரைக்கும். வந்த பிறகு நீங்கள் அதை சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் சரியாகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2-3 தடவையாச்சும் இந்த டோஸ் வந்து நீங்கள் அதுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் அது வந்து சரியாகும். நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக வர விட்டு உங்களுக்கு இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி காமிக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உடனே வந்து அந்த அஸ்வினி பூச்சி வந்து இறந்துடும். அதே சமயத்தில் நல்லா காஞ்ச பிறகு இதில் நம்ம மைதா அந்த கஞ்சி தண்ணி இருக்கிறதுனால படப்படியாக அப்படியே பேந்து கீழே விழுந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அஸ்வினி பூச்சி அந்த மைதா மாவோட நல்லா ஒட்டி அந்த படப்படியாக அப்படியே மைதா மாவு வந்து கீழே விழ ஆரம்பிச்சிடும். இலைகள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்பயும் போல இருக்கும், அந்த பூச்சி மட்டும் எட்ட வந்துடும். அதுக்காக தான் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸு. அதுக்கு வந்து குழகொழுப்பு தன்மை வந்து பிடிக்கவே பிடிக்காது, அந்த பிசு பிசுப்பு குழகொழுப்பு தன்மை வந்து பிடிக்கவே பிடிக்காது. அதனால இந்த டிப்ஸை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா எவ்வளோ நாளைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு தொடர்ந்து அடிக்கலாம். நிறைய இருக்குது இந்த மாதிரி அப்படின்னா 3 நாளைக்கு தொடர்ந்து அடிங்க, ரொம்ப ஈஸியாக அது வந்து வெளிவந்துடும். முக்கியமாக இது நீங்கள் வெயில் நேரத்தில் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அருமையான பலனை கொடுக்கும். ஏன்னா வந்து நல்லா காய ஆரம்பித்த பிறகு ஈஸியாக படப்படியாக வந்து கீழே விழுந்துடும். இந்த மாதிரி மறுபடியும் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா சப்போஸ் பார்த்துட்டீங்க, ஃபஸ்ட் டைமே பார்த்துட்டிங்கன்னா ஓல்டு ப்ரஷ், வீட்டில் வந்து ஓல்டு ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு லைட்டாக ப்ரஷ் பண்ண மாதிரி விட்டுட்டு
தண்ணியை விட்டு நல்லா ஃப்ளஷ் பண்ணுங்க. ஃப்ளஷ் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து வந்துடும். ரொம்ப அதுவும் ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான். இது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாமா அப்படின்னா தாராளமாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். மூணு நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து அடிக்கிறதா இருந்தாலும் அடிக்கலாம், வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.